வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் நிறைய அன்பர்கள் ஆதரவும் அரவணைப்பும் கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் பொதுவாக என்னுடைய பரிகாரம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரிகாரம் முறை என்னுடைய பரிகார முறை வித்தியாசமான ஒரு முறை என்னுடைய நான் கொடுக்குற பரிகாரம் எல்லாமே நிறைய என்ட ஜாதகம் பார்த்த அன்பர்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் என்கிட்ட நிறைய இப்போ இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய கால் பண்ணுறாங்க இவருடைய வித்தியாசமாக பரிகாரம்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஷாக்கிங் ஆனவங்கள்லாம் இருக்காங்க நிறைய நான் யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய குருமார்களுக்கு தான் நான் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் அதாவது இந்த பிரபஞ்ச ஜோதிடம்னு ஒரு லாஜிக் இருக்குது அது ஆங்கிலத்தில் முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு ராசியும் எந்த மாவட்டம் எந்த ஊருங்கிறத தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக பரிகாரம் எடுத்துடலாம் ஒரு தனுர் லக்கண ஒரு ஜாதகம் தனுர் லக்கண ஜாதகம் அந்த தனுர் லக்கண ஜாதகத்துக்கு ஒரு ருண ரோக சத்ரு காரகர் ரோக சத்ரு காரகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் அப்போ அவருக்கு வந்து கடன் பிரச்சனை அவருக்கு நிறைய இருக்கு அப்போ தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ரிஷபம் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது என்னால் சமாளிக்க முடியல எங்கே போனால் எனக்கு கடன் தீரும் நிறைய பேசியிருப்பேன் நிறையா அந்த செக்கு கேஸுக்கெல்லாம் பேசியிருப்பேன் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணுங்க இது எல்லாருக்கும் பொருந்தாது அப்போது ஒரு தனுர்லக்கண ஜாதகருக்கு அவர் கேட்குறாரு எனக்கு எப்போ கடன் பிரச்சனை தீரும் பிரச்சனை சால்வ் ஆகும் ஐயா இப்போ கடன் பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பிரச்சனை அதிகமாக இருந்தது உங்களுக்கு இனிமேல் அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆக ஆரம்பிக்கும் சரி இன்ஸ்டண்ட்டாக நிறையா பிரச்சனைகளை குறையணும் இந்த பிரச்சனை குறைஞ்சி நீண்ட காலம் கடன் இல்லாமல் வாழணும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிசபம் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து ரிஷபராசி அப்போ அவரை நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூருக்கு பக்கத்தில் திருவள்ளூருக்கு பக்கத்தில் சுருட்ட பள்ளி சுருட்ட பள்ளி அப்படிங்கிற ஊரில் பெருமாளை அனந்த செயனராக பார்த்துருப்பீங்க சிவபகவானை அனந்த செய்னரை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அங்கே பள்ளி கொண்ட சிவனேஸ்வரராக இருக்கார் பள்ளி கொண்ட மு சிவனேஸ்வரராக சிவபகவான் இருக்கார் அப்போ சிவபகவான் வந்து பார்வதி தேவியினுடைய மடியில் படுத்தவாறு அனந்த அனந்த கோலத்தில் இருக்கார் படுத்த நிலையில் இருக்கார் அவரை போய் தரிசனம் பண்ணுங்க உங்கள் கடன் பிரச்சனை காத தூரம் போயிடும் அப்படின்னு சொன்னோம் அவரும் போய் தரிசனம் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஒரு அவருக்கு ஒரு சால்வ் ஆயிருக்கு இது எப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த தனுர் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் அவர் ரிஷப ராசியும் கூட அப்போ காலபுருஷனுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு அதிபதி சந்திரன் அங்கே இருக்கார் காலபுருஷ தத்துவம் ஒரு ரகசியம் சொல்லும் அப்போ ரிஷபல தனுசு லக்கணத்துக்கு எட்டு கூடைய சந்திரன் ஆனால் அவர் காலபுருஷனுக்கு மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்காம் அதிபதி சந்திரன் அந்த ராசியில் உச்சம் நாலுங்கிறது பள்ளிக்கூடம் நாலுங்கிறது பள்ளிக்கூடம் அதுக்கு நேர் அது இந்த லக்கணத்துக்கு அது எட்டாம் வீடு தனுர் லக்கணத்துக்கு எட்டாம் வீடு காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் தனுர் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி அப்போ சுருட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நாலுங்கிறது பள்ளிக்கூடம் அப்போ சுருட்ட பள்ளி அங்கே உட்காந்த சந்திரன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் அங்கே உட்காந்த சந்திரன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் அந்த சந்திரன் வாங்கியதோ கிருத்திகை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன்னா சிவன் அது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ சுருட்டி வைக்கப்பட்ட பள்ளி கொண்ட ஊராக இருக்கணும் அப்போ அது கரெக்டாக ரிசர்வம் வந்து திருவள்ளூர் டிஸ்டிக் ஸோ அப்போ திருவள்ளூர் டிஸ்டிக்டில் சுருட்ட பள்ளி என்று அழைக்கக்கூடிய அனை அனந்த சிவனேஸ்வரர் சிவபெருமான் படுத்த மனித கோலத்தில் படுத்த நிலையில் புளித்தோளுடன் படுத்த நிலையில் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து தூங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவருக்கு கடன் நோய் நிவர்த்தி அடையும் அது சொல்லி அவருக்கு இப்போ ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு ஸோ என்னுடைய பரிகாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயமாக இருக்கும் அது பன்னெண்டாம் இடத்தை பார்த்ததுனால ஆறில் உட்காந்து எட்டு ஒரு ஆறில் மறைந்து பன்னெண்டை பார்க்குறாரு பன்னெண்டுங்கிற அனந்தசைன கோலம் அப்போ அது சிவனுடைய நட்சத்திரம் அப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் சுருட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட ஈஸ்வரர் பள்ளி கொண்ட ஈஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது கடன் நிவர்த்தியாகும் ருண ரோக சத்ருஸ்தானம் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நடந்திருக்கு ஸோ யாருக்கு கடன் இருந்தாலும் அவங்களுக்கு ஹாரஸ்கோப்பை வச்சு எந்த இடத்துக்கு போனால் கடன் நிவர்த்தி அடையுங்கிறத சொல்ல முடியும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்